ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ரேப் ரெசிபி எப்படி வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம ஏற்கனவே ஊற வைத்த சிக்கன் துண்டுகளை இதில் பொரித்து எடுத்துடலாம். சிக்கன் ஹை ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இது ரொம்ப ஹார்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் சிக்கன் துண்டுகளை திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் ஹை ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும். ஓவர் குக் பண்ண வேண்டாம். துண்டுகளை இப்போ வெளியில் எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் வச்ச பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண சிக்கன் துண்டுகளை தனி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ரேப் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நீளவாக்கில் கட் பண்ணிக்கிட்ட ஆனியன், கேரட், கேப்சிகம் எல்லாமே நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு க்ரீன் சட்னி இதையும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ண பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற கொஞ்சமாக ஆனியன், கேரட், கேப்சிகம் இது 3 ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. 1 செகண்ட் வதக்கிக்கிட்டால் போதும். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். வதக்கிக்கோங்க. எல்லாம் மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு சிக்கன் 65 மசாலா இப்போ ஆட் பண்ணிடலாம். சிறிதளவு சில்லி ஃப்ளேக்ஸ் இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரேப்பை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னா, 1 பங்கு அளவு கோதுமை, அதே அளவு எந்த பவுலில் நீங்கள் கோதுமை எடுக்கிறீங்களோ அதே அளவு மைதாவை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுக்கணும். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ரேப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரேப் ரெடி பண்ணிடலாம். நம்ம க்ரீன் சட்னியை அப்ளை பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகள் இப்போ இது மீது ஆட் பண்ணிடலாம். சிறிதளவு ஆனியன், இது மேலே கேப்சிகம், கடைசியாக கேரட், மயோடிப் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான சிக்கன் ரேப் ரெடி. இது இந்த அளவுக்கு இதே மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாயிலர் யூஸ் பண்ணி சிக்கன் ரேப் நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. நல்ல ஈஸியாக அழகாக வச்சு சாப்பிடுவாங்க. ரேப்பும் உங்களுக்கு நான் மடித்து காமிக்கிறேன்.
ரொம்ப ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அதில் க்ரீன் சட்னியை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான சிக்கன் ரேப் ரெடி. நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. குழந்தைகளுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், காலேஜுக்கும் கொடுத்து அனுப்பலாம். இது வெளியவும் நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.